சூப்பரான எக் கிரேவி ரெடி ஆயிருச்சு நம்ம ஃபைனல் டச்சா கொஞ்சம் கருகப்பை மட்டும் போட்டுட்டேன் ஹோப் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க என் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சிம்பிளான எக் கிரேவி பண்ண போறோம் இது வந்து சப்பாத்தி ஒரு நார்மல் புலாவ் இல்ல ஒண்ணுமே இல்ல வெறும் ஒரு ரசம் ரைஸ் கூட கூட நல்லா இருக்கும் வாங்க இது எப்படி செய்யறேன்னு பாப்போம் pan சூடாயிட்டு இருக்கு pan சூடானானே ஒரு 2 ஸ்பூன் oil விட போறேன் இப்போ pan ஆல்மோஸ்ட் சூடாயிருச்சு இப்போ நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் oil விட்டுக்கறேன் पैन आयिल नल्ला सूडाइरुच्चु ना कुछ गरम मसाला पोरुल वच्चिरुक्केन सोम्बु और मूणु क्राम्बु पट्ट और रेंडु तुंडु कडल पासी वच्चिरुक्केन इत आड पण्णिक्कलाम नींगा इदुल बिरियाणी लीफ कूड आड पण्णिक्कलाम एंगिट्ट इन्नैक्कु इल्ल अदनाल ना अदु पोडल इप्पो सोम्बु नल्ला पोरिंजिरुच्चु एप्पोळुमे सोम्बु नल्ला पोरिंजदुक्कु अप्पुरम नम्म अडुत्ததுல आड पण्णुवोम अंद स्पाल सर आयिल कुछ फ्रै आना अईसो स्मेल आयिल इला ना फ्रै आई कट पड़ी वे स्ल पड़ी वे रे आनियन आड पड़े इम आज यूशल आनियन कुछ ना फ्रै आगे கொஞ்சம் salt add பண்ணிக்கலாம் இப்போ ஆனியன் வந்து கொஞ்சம் brown ஆயிட்டிருக்கு இன்னும் கொஞ்சம் golden brown ஆகணும் லைட்டா caramelize ஆனாலும் அந்த ஆனியனோட sweetness வந்து eggல வரும் இப்போ வெங்காயம் கொஞ்சம் வணங்கி இருந்து இதல நான் வந்து 1 teaspoon ginger garlic paste add பண்றேன் இது வந்து நல்லா பச்சை வாசம் போற வரைக்கும் வணக்கிடுங்க इप्पो इंजी पूंडु वंदु नल्ला वणंगिरुच्चु अंद पच्चै स्मेल्ला पोयिडुच्चु इंगे रेंडु रेंडु तक्काळि ना इंगे कोंजम स्लाइसा कट पण्णि ऐड पण्रेन इदु वंदु बेंगळूर तक्काळि दान ऐड पण्रेन नाट्टु तक्काळि इल्ल रोम्ब पुलिक्कुम सो नम्म इंद तक्काळि ऐड पण्णोना ग्रेवियुम नल्ला इरुक्कुम अंद मैल्ड स्वीटनेसोड इंद एग् ग्रेविक्कु इदु टेस्ट कोडुक्कुम இப்போ கிரேவி பாத்தீங்கன்னா टोमेटो ஆனியன் எல்லாம் நல்லா வணங்கி இருக்கு நான் இப்போ மசாலா பவுடர் ஆட் பண்றேன் ஒரு 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி 2 டீஸ்பூன் धनिया பவுடர் ஒரு சின்ன டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் ஆட் பண்றேன் இது 2 மினிட்ஸ் நல்லா இந்த எண்ணெயில ரோஸ்ட் பண்ணிடுங்க இதுல எப்போது சொல்ற மாதிரி உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா நீங்க இன்னும் கொஞ்சம் மிளகாய் பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் என்னோட சன் சாப்பிடுறதுனால கொஞ்சம் கம்மியாவே ஆட் பண்றேன் இதுல நான் ஸ்டார்டிங்ல சொல்ல மறந்துட்டேன் இதுல நான் கொஞ்சம் பொட்டேட்டோ 2 பொட்டேட்டோ கொஞ்சம் கியூப்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்றேன் இது வந்து ஆரோக்கியத்துக்கு எடுத்து சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும் பொட்டேட்டோ நான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணலாம் அதனால இந்த கிரேவில நான் வந்து பொட்டேட்டோ ஆட் பண்றேன் இப்போ நான் இங்க ஒரு 5 எக்ஸ் பாயில் பண்ணி வச்சிருக்கேன் இப்படி ஒரு ஸ்லிட் மாதிரி கிராஸ் மாதிரி பண்ணிக்கோங்க எல்லா மசாலாவும் உள்ள இறங்கற மாதிரி நம்ம இப்படி பண்ணிட்டு 5 முட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எக்கெல்லாம் மசாலா நல்லா mix பண்ணிட்டோம் இப்போ நான் முதல்ல நம்ம கொஞ்சம் salt add பண்ணிருக்கோம் இப்போ மிச்ச இருக்கிற கிரேவிக்கு நம்ம salt add பண்ணிக்கலாம் இப்போ கிரேவியா வரதுக்கு நான் கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணியும் add பண்றேன் இப்போ தண்ணி add பண்ணிட்டு கொஞ்சம் mix பண்ணிட்டு ஒரு lid போட்டு close பண்ணி ஒரு 5 to 7 minutes விட்டுருங்க இந்த மசாலாலாம் எக்ல இறங்கி பொட்டேட்டோவும் அதுக்குள்ள நமக்கு cook ஆயிருக்கும் और 7 मिनट्स கழிச்சு இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இதல ஒரு தடவை இத ஓபன் பண்ணி கொஞ்சம் லைட்டா ஸ்டில் பண்ணி விட்டு
पोटेटो इन हाफ बॉयलडा ना कुक पड़े वे इन फाइव मिनट्स ना मुड़ वे सूपर एग् ग्रेवी रेडी आंब फल टचा कुछ करगापल मट पिछच पटर इतने और मिक्स पड़े क्लोज पड़ी वे होप रेसिपी पिड़ों कंपा ट्रे पड़ी पांगड़ी इत वीडियो लाइक पड़ूंग चेनल्क मरकाम सब्सक्राइब पड़ो इन नया रेसिपीसोड़ नम्बर नेक्स्ट टाइम मीट पड़ा।